இன்னொரு யூடியூப் சேனலோட இன்னொரு வீடியோக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். வணக்கம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாடும் வந்து அவங்களோட பொருளாதார தேவையை நிவர்த்தி பண்றதுக்காக பல்வேறு முறையில வந்து அவங்க வந்து அந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பணத்தை எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய நாடு அவங்க கிட்ட இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸை வித்து, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய அவங்க நாட்டில் கீழே கோல்டு கிடைச்சதுன்னா அந்த கோல்டு எடுத்து சுரங்கம் பண்ணி விற்று அதில் வர பொருளாதாரத்தை ஈட்டுவாங்க. ஆயில் கிடைச்சதுன்னா ஆயில் எடுத்து பொருளாதாரத்தை ஈட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை வந்து ஈட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஜெர்மன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட மேக்ஸிமம் பொருளாதாரம் வந்து கார்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலையும் காரை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் வந்து அவங்க வந்து ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுறாங்க. ஜப்பான் பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பொருளாதாரத்தை ஈட்டுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் வந்து பொருளாதாரத்தை ஈட்டுறாங்க. தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் டூரிசம் மூலமாக மட்டுமே அவங்க வந்து மேக்ஸிமமான பொருளாதாரத்தை, அவங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த பொருளாதாரத்தை ஈட்டிகிட்டே போகும்போது, ஒரே ஒரு சின்ன கண்ட்ரியில் அந்த கண்ட்ரிக்கு தேவையான பொருளாதாரத்தை அந்த கண்ட்ரியோட பேரே ஈட்டு கொடுக்குது அப்படின்னா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஆனால் அதுதான் உண்மை. அசுரன் பட பாணியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். ஸோ இப்போ அது என்ன கண்ட்ரி அப்படின்னு தானே கேட்குறீங்க. அந்த கண்ட்ரி பேரு டுவாலோ. ஸோ டுவாலோ அப்படின்ற கண்ட்ரி வந்து அந்த கண்ட்ரியோட நேம்லேருந்தே அவங்களுக்கு தேவையான ஒரு வருஷத்துக்கு தேவையான அந்த டோட்டல் இன்கம்மை வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. என்னடா டுவாலோவா, டுவாலோலாம் ஒரு பேரா, இது என்ன பேரு, கேள்விப்பட்டதே இல்லை, அப்படி ஒரு நாடா, எங்கே இருக்கு, என்ன இது அப்படின்றதான் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இந்த கண்ட்ரி வந்து எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டுவாலோவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டுவாலோ அப்படின்ற கண்ட்ரி வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹவாய் தீவுகளுக்கும் ஆஸ்திரேலியா தீவுக்கும் நடுவில் பசிபிக் ஓஷனில் இருக்குது. இந்த தீவு வந்து மொத்தமாக வந்து ஒரு 9 தீவுகள் மொத்தமாக சேர்ந்த தீவு கூட்டம் தான் இந்த டுவாலோ அப்படின்ற வந்து டுவாலோ அப்படின்ற நாடு. ஸோ இந்த டுவாலோ நாடோட மக்கள் வந்து 1997 வரைக்கும் இவங்களோட வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென்னமரம் சார்ந்த பொருட்கள், அதை வந்து ஏற்றுமதி இறக்குமதி அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மீன்பிடி தொழில், கடலில் இருக்கிறனால மீன்பிடி தொழில் வந்து இவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து இந்த மக்களோட வாழ்க்கையாக இருந்தது. ஸோ டுவாலோ அப்படின்ற நாடு வந்து 1997 அவங்க வந்து இப்படி இருந்தாங்க. ஸோ 97 அப்புறம் வந்து ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வு வந்து டுவாலோவுக்கு மட்டும் நடக்கல, உலகம் ஃபுல்லாகவே நடந்தது. ஆனால் அதிர்ஷ்டம் என்னமோ டுவாலோவுக்கு கூரை பிச்சுட்டு கொட்டிருச்சு. ஸோ என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நெட் வந்து 1997 ஃபுல்லாக வந்து உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சப்ப அவங்க வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டொமைன் கொடுத்தாங்க. டொமைன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு வெப்சைட் டைப் பண்ணும் போதே www@gmail.com அப்படின்னு போடும்போது .com வருது இல்லையா, அந்த .com வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு காமனாக கொடுத்த ஒரு டொமைன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டொமைன் கொடுத்தாங்க. உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு .in அப்படின்னு இருக்கும், அதே மாதிரி மலேசியாவுக்கு .my அப்படின்னு இருக்கும், ஆஸ்திரேலியாவுக்கு .as இருக்கும், அதே மாதிரி யூஎஸ்க்கு .us இருக்கும். ஸோ இது வந்து அந்தந்த நாட்டுக்கு கொடுத்த டொமைன் நேம் அப்படின்னு வந்து வச்சிருக்கிறாங்க அந்த டொமைன் நேம். ஸோ டுவாலோவுக்கு இங்கே தான் லாட்ரி அடித்த மாதிரி அவங்க வந்து ஒரு டொமைன் நேம் கொடுக்குறாங்க. அது என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா .tv. ஸோ நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், .tv. இந்த .tv அப்படின்ற டொமைன் நேமை வச்சு டுவாலோ வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா $50 million $50 million வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. என்னடா இது .tv இல்லை என்ன இருக்குது, .tv விஷயத்தில் ஒன்றுமே இல்லையே, இது என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ .tv டுவாலோ எப்படி பணம் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஏர்ன் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ .tv அப்படின்னா, நிறையா வந்து டெலிவிஷன் நெட்ஒர்க்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய டெலிவிஷன் நெட்ஒர்க்ஸ் வந்து அவங்களோட வெப்சைட் வந்து டிவி சம்மந்தமாக இருக்கு, டெலிவிஷன் சம்மந்தமாக இருக்கனால .tv முடிஞ்சால் கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும், மக்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நினச்சி இந்த .tv எப்படி வாங்கலாம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த .tv அந்த ரைட்ஸ் வந்து டுவாலோ கண்ட்ரிகிட்ட இருக்கு. ஸோ டுவாலோ கண்ட்ரிகிட்டேருந்து அந்த .tv நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வருஷத்துக்கு வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு லாயல்ட்டி மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கம்பெனி யோசிச்சது தான். ஆனால் அந்த சின்ன கம்பெனி வந்து டைரக்டாக டுவாலோவை அப்ரோச் பண்ண முடியாதுன்றதுனால யாராவது ஒரு மீடியேட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து டுவாலோ கண்ட்ரியை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. என்னென்ன அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்கள் டொமைனை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், வருஷத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த லாயல்ட்டி கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உங்கள் டொமைனை யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ரைட்ஸை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டுவாலோ கண்ட்ரிக்கு ஒரு இது முதல் புரியாமே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நாட்டிலையும் இருக்கக்கூடிய அந்த அவங்க நாட்டோட டோட்டல் பாப்புலேஷனே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 11,000 பேர் தான்.
அப்படின்னா 9 தீவு இருக்கு. ஒரு தீவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சராசரியா 1000 பேருக்கு மேல அவ்வளவுதான் இருக்கிறாங்க ஒரு தீவுல. அப்படி இருக்கும்போது அவங்க நாட்டிலையும் படிச்சு இருக்கிறவங்கள வந்து கேள்விலாம் கேட்டு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இதை பத்தி கத்துக்கிட்டு டுவேலோ கண்ட்ரியோட அந்த சீஃப் வந்து ஓகே நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா கம்பெனி வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வந்து இவங்கள்ட்ட அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணி 97 அந்த டுவேலோக்கு வந்து வருஷத்துக்கு 50 மில்லியன் தர்றோம் அப்படின்னு சொல்லி பேசி அந்த 50 மில்லியனை டுவேலோட்ட கொடுத்துட்றாங்க. 50 மில்லியன் அப்படின்றது டுவேலோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டை வச்சு டுவேலோவால் என்னென்ன சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டுவேலோ வந்து 2000 வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற உலக நாடுகள் கூட்டமைப்பில் ஒரு நாடு இணையணும் அப்படின்னா குறிப்பிட்ட தொகையை வந்து அந்த யுஎன்ஓவில் செலுத்தணும். இது வந்து அந்த நாட்டோட நன்மைக்காகவும் யுஎன்ஓவோட நன்மைக்காகவும் அந்த யுஎன்ஓவில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ அப்படி அந்த 97, 98, 99 வரைக்கும் அவங்களால வந்து அந்த அமௌண்ட்டை செலுத்தவே முடியல. ஆனால் 2000 அவங்க இது மூலமாக இந்த டொமைன் மூலமாக சம்பாதிச்ச ஒரு பெரிய தொகையை அந்த யுஎன்ஓவில் கட்டி யுஎன்ஓட 189th கண்ட்ரியாக டுவேலோ 2000 ஜாயின் ஆகுதுங்க. ஸோ அந்த அளவுக்கு டுவேலோ வந்து ஏர்னிங்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வந்த ஏர்னிங்ஸ் எல்லாத்தையுமே வச்சு டுவேலோவில் இருக்கக்கூடிய டுவேலோ ஐலாண்ட்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 9 ஐலாண்ட்லேயும் டுவேலோ வந்து தனித்தனியாக ரோடு போடுது. அவங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த பவர் ஸ்டேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ நல்ல ஸ்கூல்ஸ் கட்டுது. இந்த மாதிரி நிறைய உட்கட்டமைப்பு நாடுகளுக்கு தேவையான உட்கட்டமைப்பு எல்லாத்தையுமே வந்து டுவேலோ வந்து இந்த பணத்து மூலமாகவே செய்யுதுங்க. இது வந்து ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். ஸோ யாருக்குமே வந்து இந்த லக் அடிக்காது, பட் ஆனால் டுவேலோவுக்கு இந்த லக் அடிக்குது. ஸோ டாட் டிவின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் நெட்ஒர்க் டாட் டிவி அப்படின்னு இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி டாட் டிவி அப்படின்ற டொமைனில் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கான லாயல்ட்டி வந்து டுவேலோவுக்கு தான் வருது. ஸோ அந்த லாயல்ட்டியை வச்சு இவங்க வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்க. ஸோ நம்ம அந்த மக்களுக்கு கூட அவங்க வந்து இப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும், அவங்களும் ஒரு அவங்களுக்கும் சொந்தமாக ஒரு ஸ்கூல் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி கூட பார்க்கல. அது முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து ஆஸ்திரேலியாவை பேஸ் பண்ணியே இருந்திருக்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து இவங்க வந்து தனியாக வரல, தனியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் வந்து எல்லா ஒரு அடிக்வேட் தேவைக்கும் வந்து இவங்க ஆஸ்திரேலியாவையும் ஹவாய் தீவுகளையும் மட்டுமே நம்பி இருந்திருக்காங்க. ஆனால் வந்து கடைசியில் வந்து இவங்களே தங்களை வந்து தேவையான வருமானத்தையும் ஈட்டி ஒரு தனி நாடாகவும் உருவாகி நாட்டை வந்து யுஎன்ஓவில் பதிவு பண்ணுற அளவுக்கு வந்து இவங்களும் வளர்ந்துருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ டுவேலோ கண்ட்ரிக்கு நடந்த அந்த ஒரு அரிசியம் மாதிரி கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் அவங்க வாழ்நாளில் பணம் வர்றதுக்கான ஒரு அரிசியம் வந்து நடக்கும் அப்படின்னு நம்பலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய், நாங்கள் ஹர்ஷன்.